King of Glory International Ministries. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கு கோபுரம் என்கிற தலைப்பிலே தேவ செய்தியை கொண்டு வருகிறேன். கோபுரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கிற திட்டங்கள். மேன்மையான திட்டங்கள் உண்டு, ஆசீர்வாதமான திட்டங்கள் உண்டு, சில நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத திட்டங்களும் அதில் அடங்கி விடுகிறது. எது தேவனுக்கு பிரியம், எப்படிப்பட்ட கோபுரத்தை நம் வாழ்க்கையில் நாம் கட்ட வேண்டும் என்பதை தான் இந்த தேவ செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது. கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே உங்களோடு கூட நான் எடுத்துக்கொண்ட தேவ செய்தியினுடைய தலைப்பு கோபுரம் என்கிற தலைப்பில் நான் தேவ செய்தியை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். என்ன தலைப்பில்? கோபுரம் என்கிற தலைப்பில் தேவ செய்தி. சான்றோர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கோபுரம், துருகம் என்பது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. நம்ம பாதுகாப்புக்காக அந்த நாட்களில் ராஜாக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு கோட்டைகளை, துருகங்களை உருவாக்கினாங்க. சிலர் தங்கள் தேசம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி பெரிய மதிலை கட்டினாங்க. அதான் இந்த கிரேட் வால் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சைனாவில் கிரேட் வால்? எதுக்கு வெளிநாட்டு மக்கள் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மதிலை கட்டி தங்கள் தேசத்தை காப்பார்கள். நமக்கு ஆண்டவர் ஒரு உயர்ந்த கண்மலை, ஒரு உயர்ந்த ஒரு துருகம், ஒரு பெரிய ஒரு கோபுரம். அல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால அநேக சாபத்திலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றுகிறார். முதலாவது ஒரு மனுஷனுக்கு வருகிற தீமை எங்கே வருது அப்படின்னா அவனுடைய மனதில்தான் தீமைகள் வருகிறது. ஸோ நம்ம ஜுரம் வராமல் காத்து கொள்ளலாம். என்ன குளிர் அடித்தா தலையில் ஒரு நல்ல ஒரு குல்லாவை போட்டு நம்மளுக்கு குளிர் வராமல் பார்த்து கொள்ளலாம். இல்லைன்னா நல்ல ஒரு ஜர்கின் இல்லாட்டா நல்ல ஒரு கம்மளி ஆடையை போட்டு கோல்டு வராமல் பார்த்து கொள்ளலாம். ஆனால் மைண்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த சக்திகளை எதை வைத்து தடுப்பது? என்ன மைண்டுக்குள்ளே வருகிற பயத்தை எதை வைத்து தடுப்பது? மனதுக்குள்ளே வருகிற பலவிதமான குழப்பங்களை எதை வைத்து தடுப்பது? இன்றைக்கு இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அழிவு மைண்டில் ஏற்படுகிறதான பாதிப்பு தான். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ரட்சிப்பு என்னும் தலை சீரா. நம்முடைய லைஃப்பில் நமக்கு மிகப்பெரிய ஒரு துருகம் எப்படி இருக்கார்னா ஆண்டவர் நம்முடைய மனதை அவர் கட்டுப்படுத்துகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து முதலாவது பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். இந்த மனம்தான் ரொம்ப ரொம்ப கேடுள்ளது. ஒரு மனுஷனால் தன் மனதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமானவனாக இருந்தாலும் எவ்வளவோ ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ மனதை கட்டுப்படுத்துகிற ஒரு உன்னத வல்லமை இயேசு நமக்கு தருகிறார். ஆமே. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார், நம்மளை மாற்றிட்டார். முன்னாடி எவ்வளவோ பாவ பழக்கம் இருந்தது, சாப பழக்கம் இருந்தது, அதெல்லாம் இப்போ மாறிடுச்சுது. இப்போ ஆண்டவர் கிருபையாய் நமக்கு நல்ல கிருபைகளை கொடுத்து, நல்ல சமாதானத்தை கொடுத்து, இன்றைக்கி பாவத்திலிருந்து சாபத்திலிருந்தெல்லாம் விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கோபுரம் எப்படி இருக்குது, எப்படி நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம் என்று இந்த கோபுரம் என்கிற தலைப்பில் நான் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 11:4, பின்பு அவர்கள் நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். இந்த ஜனங்க நோவாவினுடைய சந்ததி, உலகம் முழுவதும் ஒரே ஒரு ஜனக்கூட்டம்தான் இருந்தது. அந்த ஜனக்கூட்டம் ஆதாமினுடைய சந்ததி. அதற்கு பிறகு அந்த சந்ததி பெருகின பொழுது
நோவா காலத்தில் உலகத்தில் ஒரு பெரிய அழிவு வந்தது. அந்த அழிவுக்கு பிறகு தான் பூமி பகுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணி முன்னாடி என்ன, பூமி முழுவதும் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் கடலாக இருந்தது. அந்த நோவாவினுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த மாபெரும் தண்ணீரின் அழிவுக்கு பிறகு பூமி பகுக்கப்பட்டது. அப்படி தான் கண்டங்கள் எல்லாம் உருவாச்சுன்னு சொல்லி சரித்திர ஆட்கள் சொல்கிறாங்க. இந்த நோவாவினுடைய காலத்துக்கு பிறகு அப்போ இந்த ஜனங்க திரும்ப பழுகின பொழுது அவங்க சொல்கிறாங்க, நாம் ஒரு கோபுரத்தை கட்டுவோம், நாம் இந்த இடத்துலையே இருந்துடுவோம், அந்த கோபுரத்துக்கு பேர் என்ன, பாபேல், பாபேல் கோபுரத்தை கட்டுவோம். இந்த கோபுரம் எங்கே கட்டப்பட்டிருக்குன்னா பாபிலோனில் கட்டப்பட்டிருக்கு. அந்த பாபிலோனில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் பாபேல். ஸோ அதனால் இந்த பாபேல் கோபுரம் என்பது பாபிலோன் தேசம். பாபிலோன் தேசம் அப்படின்னா ஈராக் தேசம். மனுஷங்க உருவாக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் எல்லாமே அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் தான் மனிதர்கள் உருவாகினாங்க. அங்கேருந்தான் பல திசைக்கு மனுஷங்க புறப்பட்டு போனாங்க. என்ன, அங்கேருந்தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. அங்கேருந்து தான் பல நாடுகளுக்கு ஜனங்கள், அந்த பாபேல் கோபுரம் இடிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் ஒரு காற்றை அனுப்புகிறார். இந்த கோபுரம் கட்டுவது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆண்டவர் ஒரு காற்றை அனுப்புகிறார், லாங்குவேஜ் உருவாச்சுது. உலகத்தில் இவ்வளோ லாங்குவேஜ் எப்படி வந்துச்சுது, இந்த பாபேல் கோபுரத்தில் தான் அந்த லாங்குவேஜை ஆண்டவர் உருவாக்குறார். ஒருத்தனுடைய மொழி ஒருத்தனுக்கு புரியாதபடி அவர்களுடைய மொழியை ஆண்டவர் தாறுமாறாய் மாற்றுகிறார். அவங்க பல மொழி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன மொழி பேசுனாங்களோ தெரியல. ஒருவேளை எபிரேய மொழி பேசியிருந்திருக்கலாம், இல்லைன்னா உருது பேசியிருந்திருக்கலாம், இல்லைன்னா தமிழ் கூட பேசியிருந்திருக்கலாம். என்ன மொழி பேசுனாங்களோ தெரியலை. ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்தார், பற்பலமான மொழிகளை உருவாக்கினார். அதுக்கப்புறம் அந்த மொழி உள்ள கூட்டங்கள்லாம் ஒன்றா இணைஞ்சு அவங்கெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போக ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு மொழியில் அவங்க தனியாக பிரிந்து போக ஆரம்பிக்கும் பொழுது இந்த கோபுரத்தை ஆண்டவர் இடித்து போட்டார். ஏனென்றால் ஆண்டவருக்கு பிடிக்கலை. இது மனுஷன் சுயமாய் கட்டின கோபுரம், மனுஷன் தேவ சித்தம் இல்லாமல் சுயமாய் கட்டின ஒரு கோபுரம். எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் நாம் கட்டுகிற கோபுரங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், பெற்றோருக்கு பிரியமாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். இப்போ சபையில் கூட நீங்கள் ஒவ்வொருத்தரும் இணைந்து நாம் ஒரு கோபுரத்தை கட்டணும், கிங் ஆஃப் க்ளோரி அப்படின்னு சொல்லி ஒரு கோபுரத்தை கட்டி அதில் தேவ சித்தம் என்ன, தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி ஒரு அலங்கத்தை கட்டணும். இன்றைக்கி நாம் அவரவர் ஒரு கோபுரத்தை கட்டினால் பிசாசு மிக எளிதாக உடைத்து போடுவான். சரியா, ஒரு குடும்பத்தில் கணவன் ஒரு கோபுரம், கணவன் ஒரு ஒரு மனதோடு, மனைவி ஒரு மனதோடு வாழும் பொழுது தான் பிரச்சனை. மனைவி நினைக்கிறாங்க, புருஷன் நம்ம கூடவே இருந்து நம்ம என்ன கிடைக்கிறதோ இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனைவி நினைக்கும் பொழுது அந்த மனைவியை விட்டுட்டு ஒரு கணவன் வரக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த நாட்டிலேயே இருந்து இந்தியாவிலேயே இருந்து நமக்கு இருக்கிற விவசாயமோ என்னமோ இங்கேயே இருக்கலாம். அப்போ அந்த மனைவியினுடைய மனம் வந்து புருஷன் வெளிநாட்டுக்கு போகணும் சம்பாதிக்கணுன்ற ஒரு மனம் இல்லை. ஸோ அப்போது புருஷன் புரிந்து கொள்ளணும், இல்லைன்னா ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ நான் வந்துடுறேன், ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன், அப்படி இல்லைன்னா உங்கள் கோபுரம் நிற்காது, உங்கள் குடும்பம் நிற்காது என்ன. ஸோ அதை புரிந்து கொள்ளணும். ஸோ அதே மாதிரி சில பெண்கள் வந்து வெளிநாட்டுக்கு வருவதே பிடிக்காது, புருஷன் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பார். ஸோ அதனால் என்ன செய்யணும், அந்த நீ தான் போகணும், உனக்கு தான் வேலை கிடைக்கும், நீ தான் நர்ஸு, நீ தான் ஒரு பணிப்பெண்ணாக போக முடியும். ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து இங்கே இருக்கிறதே பிடிக்காது, அவங்களுக்கு வந்து தான் புருஷன், தான் குழந்தை. அப்போ அந்த கோபுரம் சரியான கோபுரமாக இல்லை அப்படின்னா அந்த கோபுரங்கள் இடிக்கப்பட்டு போயிடும். ஸோ அதனால தான் நாம் எதை செய்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி குடும்பத்தில் நம்ம விரும்புகிற நல்ல ஆலோசனை பண்ணி செய்யணும். ஒரு காரியத்தை ஒரு புருஷன் மனைவியினுடைய ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல், மனைவியினுடைய சம்பந்தம் இல்லாமல் ஒரு கணவன் செய்வது நிற்காது. அதே மாதிரி புருஷனுடைய சம்பந்தம் இல்லாமல் ஒரு மனைவி செய்வது நிற்காது. சரியா, அது எல்லாமே இடிக்கப்பட்டுடும். ஆண்டவருடைய விருப்பம் இவங்க உலகம் எங்கும் போய் உலகத்தை நிரப்பணும் அப்படின்னா இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே இருந்து ஒரு கோபுரத்தை கட்டுவோம். ஸோ அது ஆண்டவருக்கு பிடிக்கலை, அந்த கோபுரம் இடிக்கப்பட்டு போனது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த கோபுரம் என்பது நம்ம வாழ்க்கை.
தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமையாது. ஸோ நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், சுவாமி எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தை நான் கட்டணும். அல்லேலூயா. ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தை கட்டணும்னா கணவி, கணவன், மனைவி, தேவன் மூன்று பேரும் இணைந்திருக்கணும். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. கணவன், மனைவி, தெய்வம் மூன்று பேரும் இணைந்திருக்கணும். சரியா? சில இடத்துல கணவன் மனைவி பிசாசு இருக்கும். ஸோ அதுவும் பிரச்சனையாக முடிஞ்சிடும்னு கணவன் மனைவி சேர்ந்து பிசாசை துரத்தணும். பிசாசு என்ன? குடிப்பழக்கம். பிசாசு என்ன? அசுத்தமான கிரியை. அதை நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறது உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இங்கே பாம்பேயில் ஒரு பெரிய தொழிலதிபர், இங்கே சிங்கப்பூருக்கு வந்து நம்முடைய அப்போல்லாம் இந்த இந்திய பிரதர்ஸ் எல்லாம் வெளியில் வச்சு ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. அதை பார்த்துட்டு இருந்து கேட்டார், ஏன்பா இங்கே வந்து வேலை செய்கிறியே இப்படி உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறியே, நீ எப்படி சிங்கப்பூருக்கு வந்த? அப்போது அவர் சொன்னாராம், அந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கும்போது ஃபீலிங்கெல்லாம் அதிகமாகிடும் பார்த்தீங்களா, அப்படியே கண்ணீரோடு சொன்னாராம், இல்லை சார் என் மனைவியினுடைய கிட்னியை விற்று தான் நாங்கள் என்ன செய்தேன் சிங்கப்பூருக்கு வந்தேன். அப்போ அவர் கேட்டார், ஏன்பா இப்படி கிட்னியை விற்று வந்து இப்படி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறியே, இல்லை மனைவி கிட்னி விற்றுட்டோன்ற துக்கத்தில் அவர் அப்படி சொல்லலை, நான் ஜோக்குக்காக சொல்கிறேன். இல்லாட்டா நீ திரும்ப இந்தியாவுக்கு போனின்னா இன்னொரு கிட்னியை விற்றுட்டு தான் நீ வரப்போறியா? உன் மனைவி எவ்வளோ பெரிய தியாகம் செய்து உன்னை இந்த தேசத்துக்கு அனுப்பியிருக்கிறா என்ன? ஸோ இன்றைக்கு தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான கோபுரத்தை கட்டுங்க. இடிக்கப்படுற கோபுரத்தை கட்டாதீங்க. ஆமீன். இடிஞ்சு போகிற ஒரு கோபுரத்தை கட்டாதீங்க. ஆசை, பெருமை, என்னது நான் செய்வேன், நான் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசையில் ஏதாவது ஒரு கோபுரத்தை கட்டி கடனை வாங்கி பெரிய வீடாக கட்டி அந்த வீட்டில் குடியில்லாமல் போயிடாதீங்க. என்ன வீட்டில் ஒன் சி சாருன்றாங்க. நான் நமக்கு ஒன் சீனாகவே என்னன்னு புரியல. என்னது ஒன் சீனா? என்ன ஒன் க்ரோர்? ஒன் க்ரோர் தெரியல. ஒன் க்ரோர் ஒன் சிக்கு நீ என்ன சி இப்போ இங்கே சம்பளம் வாங்குற? $600 வாங்குறேன். $600 வாங்கினா உனக்கு என்னத்துக்கு ஒன் சி? இல்லை $2000 வாங்கினாலும் உனக்கு என்னத்துக்கு ஒன் சி? என்ன ஒரு 10 லட்சத்துலேயோ 15 லட்சத்துலேயோ ஒரு சிம்பிளாக ஒரு வீடை கட்டிட்டு நிம்மதியாக வாழ வேண்டாமா? இல்லை அண்ணன் பெருசாக கட்டிட்டான். அண்ணன் கட்டினா அவனுக்கு வசதி இருக்குது, அவன் கட்டுறான். இல்லைன்னா எங்கள் மாமா கட்டியிருக்காரு, அம்மா சொல்கிறாங்க அவனை விட நீ பெருசாக கட்டுன்றாங்க. என்ன வேண்டாம், கோபுரம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கட்டும். ப்ரைஸ் தி லார்ட். நம்ம கட்டுற வீடு எப்படி இருக்கட்டும்? நம்ம கண்ட்ரோலில் இருக்கட்டும். நம்ம நமக்கு வீடு கட்டுறோமா, கடன்காரன்கிட்ட வாங்கி அவனுக்காக வீடு கட்டுறோமா? ப்ரைஸ் எல்லாம் சொல்லுங்கள். யாருக்கு வீடு கட்டுறோம்? நமக்கு கட்டுறோம். எவன்கிட்டயோ கடன் வாங்கிட்டு அவனுக்காக கட்டுறோம். கடைசியில் அவன் கட்டிட்டு அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறான். ஸோ சின்ன வீடாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கிற வீடு தான் நல்ல கோபுரம். ஐ மீன் சின்ன வீடாக இருந்தாலும் அது சின்ன வீடுன்னு வேறு ஒரு மீனிங் ஆகிடுது. இயேசுவின் ரத்தம் வீடு சின்னதாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கிற வீடு நல்ல வீடுன்னு சொல்கிறேன். ப்ரைஸ் எல்லாம் அலேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அலேலூயா. ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும். 2 சாமுவேல் 22:3 ஒரு பாதுகாப்பான கோபுரத்தை குறித்து தாவீது சொல்லுகிறார். 2 சாமுவேல் 22:3 தேவன் நான் நம்பி இருக்கிற துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் புகலிடமும், என் இரட்சகருமானவர், என்னை வல்லடுக்கி நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. எனக்கு தேவனே எனக்கு கோட்டையாக இருக்கட்டும். தேவனே எனக்கு கோட்டை. தேவனே எனக்கு ஒரு துருகம். தேவனே எனக்கு இரட்சகர். தேவனே நான் நம்புகிற ஒரு இரட்சணிய கொம்பு, ஒரு அடைக்கலம். எனக்கு அன்பானவர்களே, தேவனை நம்முடைய கோட்டையாக நாம் தெரிந்து கொள்வது நல்லது. ஆமீன். தேவன் நம்முடைய கோட்டையாக இருக்கணும். சில நேரத்தில் தேவன் நம்முடைய கோட்டையாக இருந்தால் தேவன் நல்ல மனிதர்களை நமக்கு நண்பர்களாய் கொடுப்பார். நல்ல மனிதர்களை நண்பர்களாய் கொடுப்பார். ஏன்னா நிறைய பேர் ஆசீர்வாதமாய் மாறுவதும் நண்பர்களாலே, நிறைய பேர் கெட்டு போவதும் நண்பர்களாலே. என் நண்பன் தான் என்னை ஏமாற்றிட்டான். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, என் நண்பனை நம்பி அவனுக்காக நான் இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டேன். நம்ம சர்ச்சில் ஒரு ஒரு ஃபேமிலி உண்டு. அவங்களுடைய நிறைய பணம்
அவங்க இங்கே வந்து பல வருஷமாய் வேலை செய்கிறாங்க. அந்த குடும்பம் தங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ லட்சம், நான் நினைக்கிறேன் ஒரு 50 லட்சமோ என்னமோ எனக்கு தெரியலை, 50 லட்சத்தை என்ன செய்தாங்க, வீடு வாங்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. வீடெல்லாம் பேசி முடிக்கப்பட்டது. தன்னுடைய நண்பன், ரொம்ப சிநேகிதன், அவன் கையில் அந்த 50 லட்சத்தை கொடுத்து அந்த வீட்டை நீ முடிச்சிடு அப்படின்னாங்க. இவங்க போக முடியலை. அப்போ அந்த பையன் பாருங்கள் சிநேகிதன், அந்த வீட்டை முடித்தான். அந்த வீடு வந்து அவன் ஏமாத்தினானால் அவன் ஏமாற்றப்பட்டானான்னு தெரியல. அந்த வீடு வந்து போலியாக விற்கப்பட்டது, உண்மையாக விற்கப்படலை. எல்லா பத்திரம் எத்திரம் எல்லாமே போய். இப்போது அந்த நண்பன் கிட்டே கேட்டால் அவன் எனக்கு தெரியாதுன்றான். 50 லட்சம் என்ன 50 லட்சம் அப்படின்னா சிங்கப்பூர் டாலர் எவ்வளோ? 100,000. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க. கடவுள் நமக்கு நல்ல துருகமும் நமக்கு நல்ல கோட்டையுமாக இருந்தால் மனுஷங்க நம்மளை ஏமாற்ற விட மாட்டார். அல்லேலூயா. அதனால தான் என்ன செய்யணும், தேவ பிள்ளைகள் தேவ ஊழியர்களிடத்தில் எந்த ஒரு காரியமானாலும் தேவ ஊழியர்களிடத்தில் வந்து ஆலோசனை கேட்கணும். நான் என்ன செய்யலாம், ஜபம் பண்ணுங்க. ஏனென்றால் ஊழியக்காரர்களுக்கு தேவன் ஒரு சிறப்பான அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஏன்னா ஒரு விசுவாசிக்கு இல்லாத ஒரு அபிஷேகம் ஊழியக்காரனுக்கு இருக்கிறதுனால தான் அவன் ஊழியக்காரன். ஐ மீன், ஒரு விசுவாசி பார்க்காத ஒரு கண் ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்குது, ஒரு விசுவாசி அறியாத ஒரு யோசனை ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்குது, ஒரு விசுவாசிக்கு புரியாத அநேக காரியங்கள் ஊழியக்காரனுக்கு இருக்குது. உன் கூட இருக்கிற விசுவாசி ரொம்ப உனக்கு க்ளோஸ்ன்னு சொல்லி உன் கூட இருக்கிற விசுவாசி தர ஆலோசனை ஏற்காத. எப்போவுமே ஊழியக்காரனிடத்தில் வரணும் ஆலோசனைக்கு. எனக்கு அந்த பிரதர் சொன்னார், அந்த சிஸ்டர் சொன்னார், அது நல்லா முடியும்னு சொல்லி ஜெபம் பண்ணி தான் சொன்னாங்க. முடியாது. ஏனென்றால் ஊழியக்காரனை எதற்கான்று வைத்திருக்கிறார், எங்களுக்கு என்ன பேர், கண்காணிகள். நாங்கள் வந்து உங்களை கண்காணிக்கிறோம், உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கக்கூடாது என்பதை தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் கர்த்தர் உங்களுடைய கண்மலை, கர்த்தர் உங்களுடைய கோட்டை, கர்த்தர் உங்களுடைய பாதுகாப்பாக இருக்கிறதற்கு தான் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை நியமிக்கிறார். ஆமென். நம்ம சபையில் செல் குரூப் லீடர்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறோம், ஆனால் அவங்க ஒரு ஜெப உதவிக்கு தான், உங்களுக்காக ஜெபிக்க தான். ஏன்னா என் செல் குரூப் லீடர் இப்படி சொன்னார் நான் செய்தேன், என் செல் குரூப் லீடர் இப்படி சொன்னார் நான் செய்தேன்னா நீனும் குடியில் விழுந்து கிடப்பார், செல் குரூப் லீடரும் குடியில் விழுந்து கிடப்பார். எந்த ஒரு முக்கியமான காரியமாக இருந்தாலும் ஊழியக்காரனிடத்தில் கொண்டு வரணும். முக்கியமான காரியம், சின்ன விஷயம்னா வேண்டாம், சின்ன விஷயத்தை நீங்களே அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னும்போது வேண்டாம். ஒரு ஒரு பெண் பார்க்குறீங்க, ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, சரியா, நல்லது, மற்றவங்களுடைய ஆலோசனை நல்லது. ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தேவனிடத்தில், அந்த காலத்தில் ஊழியக்காரனுக்கு என்ன பேர், ஞான திருஷ்டிக்காரன் என்ன சொல்லுங்கள், அப்படிதான் நீங்கள் எங்களை கூப்பிடணும். நாங்கள் யார், ஞான திருஷ்டிக்காரர்கள். ஸோ நாங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுனால உங்களை விட எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் இருக்குது, இருக்கா இல்லையா, நான் உங்களுக்கு தெரியுதா, உங்களை விட எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் இருக்குது, உங்களை விட எங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருக்குது, அதுதான் அந்த கிரேஸ்ன்னு சொல்கிறோம்னு மேட்டிமைக்காக சொல்லலை. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க, நாளைக்கு குடியில் விழுந்து கிடக்காது. நம்ம யாரையும் நம்ம கூப்பிட முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் எனக்கு கேடகம், நீர் எனக்கு இரட்சணியம், நீர் எனக்கு அடைக்கலம், நீர் எனக்கு இரட்சணிய கொம்பு. தாவீதுக்கு சாமுவேல் இருந்தார், தாவீதுக்கு நாத்தான்வேல் இருந்தார், தானியலுக்கு இன்னும் காத் என்கிற தீர்க்கதரிசி இருந்தார். வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா இவங்க எல்லாம் தாவீதோடு கூட இருந்து அவனுக்கு ஆலோசனை சொன்னாங்க. அதே மாதிரி ஆசாரியன் இருந்தான். இப்போ அதை எல்லாம் ஒரே ஆளாக ஆண்டு கொண்டு வந்து தேவ சமூகத்தில் உங்களுக்கு வைக்கிறாங்க. எப்போ ஒரு தேவ ஊழியக்காரனுடைய ஆலோசனை அட்வைஸ், அவருடைய புத்திமதிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் நல்ல ஒரு இடத்துல இருப்பீங்க. 1 சாமுவேல் 2:2 வாசிக்கும் பொழுது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மையல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலை இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரை போல யார் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலை இல்லை.
காலையில் எழுந்து கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, தேவனே நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர், என்னது கண்மலையா, என் தேவன். இதை சொல்லுங்க. அப்போ என்னெல்லாம் நடக்காதுன்னு அதுக்கு அடுத்து ஒரு வசனத்தை சொல்லுது பாருங்க. என்னெல்லாம் நடக்காதான் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பார், சிறகளால் உன்னை மூடுவார், சட்டின் கீழ் அடைக்கலம் புகுவாய், பரிசயமாகும் இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தை பாழாக்கும் சங்காரத்திற்கு பயப்படாதிருப்பாய். வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து நீ என் தேவன் சொன்னால் உங்களுக்கு என்ன குறைஞ்சி போகுது? ஹலோ ஹலோ, பிரைஸ் ராமேன். காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை பார்த்து நீர் என் தேவன், நீர் என் கோட்டை, நீர் என் அடைக்கலம், நீர் என் கண்மலை, நீர் என் இரட்சகர், நீர் என்னுடைய மிகப்பெரிய கோபுரம், கர்த்தரை போல ஒரு அடைக்கலம் இந்த பூமியில் இல்லை. ஆமேன் சொல்லுங்க. காலையில் எழுந்து அதை சொல்லுங்க. ஆமீன். காலையில் எழுந்த உடனே கண்ணை திறக்கிறீங்களோ இல்லையோ, பிரைஸ் அலார்ட், கண்ணை மூடிட்டு ஆண்டவரே நீரேன் அடைக்கலம் அப்பா, நீரேன் கோட்டை ஆண்டவரே, நான் நம்பி இருக்கிற துருகம் ஆண்டவரே, ஆண்டவரே நீரேன் தேவன் ஆண்டவரே சொல்லி பாருங்க. ஒரு கொள்ளை நோய் வராது, ஒரு சாபம் வராது, ஒரு பிசாசு வராது. அலேலூயா அலேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய துருகமாய் மாறட்டும். இன்னிலிருந்து காலையில் எழுந்து சொல்கிறீங்க ஆமீன். எல்லோரும் அந்த அந்த வசனத்தை வாசிங்க, சத்தமாக வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் கோட்டை, என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவர், என் தேவன் என்று சொல்லுவேன். காலையில் சொல்லுங்க. ப்ரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையெல்லாம் ஒரு தேவ பிள்ளையின் வாயில் இருக்கணும். ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படி சொல்ல சொல்ல கர்த்தர் உனக்கு மிகப்பெரிய ஒரு கோட்டையாய் மாறுவார். இன்றைக்கே நாம் அநாதைகளைப் போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை சுற்றி தேவ தூதர்கள் நிற்பார்கள். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்தி கொள்வார்கள். நீ விரியன் பாம்பின் மேலே நடப்பு, கற்பாம்பூச்சிக்கு அந்த அலறு அலறுது அந்த அம்மா, என்ன சரியா? விரியன் பாம்பின் மேல் நடப்பு, சிங்கத்தின் மேலே நடப்பு, என்ன ஆண்டவர்? ஆண்டவர் உன் கோட்டையாக இருக்கணும். அல்லேலூயா. உபாகமம் 33 அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. ஆண்டவரை தன் கோட்டையாய், தன் பலனாய், ஆண்டவரை தன் எஜமானாய் நாம் கொள்ளும் பொழுது, உபாகமம் 33:29, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உன்னை ஆண்டு என்ன அழைக்கிறாரு சொல்லுங்க. நீங்க யாரு, நீங்க யாரு சத்தமா சொல்லுங்க? பாக்கியவதி, பாக்கியவான். ஆமே. நீங்க யாரு பாஸ்டர்? அப்படியெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே. தெரியாது, ஆனாலும் அப்படிதான். ஆமே. ஆனாலும் அப்படிதான், ஒரு நேரம் வரும் தெரியும். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் கழுத்துல போட ஒரு செயின் இல்லை, கையில போட ஒரு வளையல் இல்லை, பர்சை திறந்தால் $2 மேலே நிற்க மாட்டிருக்கு. நானும் பார்த்து பார்த்து வைக்கிறேன், வச்சு அந்த பாக்கெட்டில் ஒரு $100 வச்சு கடன் கொடுத்தோம், கரெக்டாக வரான். ஏ இடத்துல பாக்கெட்டில் என்ன வச்சுருக்கிறேன்றான். என்ன $2 மேலே நிற்க மாட்டிருக்கே பாஸ்டர், நீ பாக்கியவான் தான். அலேலூயா. கர்த்தரை நம்பு, நேரம் வரும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அலேலூயா. ஆயிரங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பாக்கியவானா இல்லையா? நான் குடிகாரன் இல்லைன்னு சொல்லுங்க. நான் யார் இல்லை? குடிகாரன் இல்லை. நான் கெட்டவன் இல்லைன்னு சொல்லுங்க. நான் மனைவி அடிக்கிறவன் இல்லை, நான் புருஷன் அடிக்கிறவன் அல்ல சொல்லுங்கம்மா. சரி, நான் யாரு? நான் பாக்கியவான். சத்தமாக சொல்ல, நான் யாரு? பாக்கியவான். அலேலூயா. அப்படியே குடிச்சிட்டு அப்படியே வழி தெரியாமல், இது எந்த பஸ்ஸு, இது திருநெல்வேலி போமா, நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து கேட்க பிரைஸ் அலார்டு. நீ நீ யார் இல்லை? நீ குடிகாரன் இல்லை, நீ போதை பித்தன் அல்ல சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. நான் யார் இல்லை? போதை பித்தன் அல்ல, நான் பாக்கியவான். அலேலூயா. நீங்க யாருமா? நீங்க பாக்கியவான். கர்த்தர் உனக்கு அடைக்கலமா மாறினா நீ கர்த்தரை போல மாறிடுவே. அலேலூயா. நீ ஆசீர்வாதமா மாறிடுவே. அப்படியே எழுந்து நின்று தேவ சமூகத்தில், ஆண்டவரே, அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். பாபேல் கோபுரம் தேவனுக்கு பிரியமில்லை, தடை பண்ணி போட்டு விட்டார். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் கூட
சில தொழில் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம், சில ஊழியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம், தடை பண்ணி போடுவார். அது நமக்காய் கட்டப்படுகிறதா இருக்கும், தேவனுக்காக அல்ல, நமக்காய், நம்ம சுய இஷ்டத்திற்காய். இன்றைக்கு ஜெபிப்போம், தேவனுக்காக கோபுரங்களை கட்டுவோம். அன்பு தகப்பனே, சுவாமி, எங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் தவறான வாழ்க்கையை தேடி தேவ பிள்ளைகள் போய்விடுகிறார்கள். ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமான இடத்துல போயிடுறாங்க. ஆண்டவருடைய விருப்பத்திற்கு மாறாய் தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்கிறாங்க. நான் இதை செய்து முடிப்பேன் என்று போராடுகிறார்கள். ஊழியத்துக்கு அழைத்தவர்கள் பிஸ்னஸ்க்கு போகிறாங்க, பிஸ்னஸுக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஊழியத்துக்கு வந்துடுறாங்க. ஆண்டவரே, தவறான இடத்துல கோபுரத்தை கட்டுறாங்கப்பா. நீங்கள் தான் இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாய் அவருடைய உள்ளத்தை நீர் ஆண்டவரே உணர்த்தி, தேவன் விரும்புகிற கோபுரத்தை கட்டட்டும், தேவன் விரும்புகிற அலங்கத்தை கட்டட்டும், தேவன் விரும்புகிற விதத்தில் குடும்பத்தை கட்டட்டும், தேவன் விரும்புகிற விதத்தில் தங்களையே ஆண்டவருக்காக ஒரு ஆசீர்வாதமான தேவ ஆலயமாய் கட்டி எழுப்பட்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஒவ்வொருவருக்கு கொடுங்கப்பா. இந்த தேவ செய்தி அவருடைய கண்களை திறக்கும்படி ஜெபிக்கிறேன். எனக்காக நான் எதையும் செய்யாமல் அழைத்த தேவனுக்காக, கர்த்தருடைய சித்தத்திற்காக நான் செய்யணும் என்கிற உணர்வை ஆண்டவரே சிறு பிள்ளை முதல் பெரியவர்கள் வரைக்கு நீர் கொண்டு வாரு ராஜா. ஆண்டவர், எதை செய்ய நினைக்கிறீரோ அது இவருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத ஒரு பாபிலை இந்த பிள்ளைகள் கட்ட வேண்டாம். உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே ஒரு ராஜ்யத்தை, ஆண்டவரே ஒரு சபையை, ஆண்டவரே ஒரு ஊழியத்தை இவர்கள் உருவாக்க வேண்டாம். தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுக்கு பிரியமில்லாததை நாம் செய்ய வேண்டாம். நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, தேவனுக்கு பிரியமானதை செய்வோம். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் குளோரி, N4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி. 628-0001. உங்கள் ஜப தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: 0461-4200-675 மற்றும் 822-0001-1477. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 12021350000315, பேங்க் கரூர் வைசியா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி, ஐஎஃப்எஸ்சி கோட் KVBL 0001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.